வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நக்கீரன் டிஎன்பிசி பயிற்சி மையம். கொஞ்ச நாளாக குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஆனுவல் பிளானர் இப்படி தான் வரப்போகுது, 2021 ஆனுவல் பிளானர் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து இது வரைக்கும் வீடியோஸ் போடல, ஏன்னா டிஎன்பிசிலேருந்து எந்த அஃபீஷியலாகவும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, அதனால் நம்ம வந்து இது வரைக்கும் வீடியோ போடல. பட் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதை கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த தகவல் கரெக்டு தான், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா நோட்டிஃபிகேஷன் வரக்காக நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து நம்ம ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிலபஸ் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ பண்ணி வச்சிடணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணி பார்க்க தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எரரை கம்மி பண்ணுறக்காக தான் நம்ம வந்து அந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடியே நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ணி முடிச்சிடணும். ஒன்லி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டு இருக்கணும், மற்றபடி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பீரியடில் நம்ம புக் எடுத்து அதுக்கப்புறம் தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து படிக்காமே இருந்துடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து படித்து முடிச்சிடுவோம். அப்போ தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு டாப் ரேங்க் வர முடியும். ஸோ அதனால் யாரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து நம்ம ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியிலே குரூப் 4 இல்லை குரூப் 2 ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஜனவரியில் வரும். ஆனுவல் பிளானர் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 8 அப்படின்னா ஜனவரிக்கு கண்டிப்பாக 1ஆம் தேதி கவர்மெண்ட் லீவ், அதனால 2ஆம் தேதி கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது கண்டிப்பாக ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே ஆனுவல் பிளானர் விட்டுருவாங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக குரூப் 4 இல்லை குரூப் 2 ஜனவரியில் கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த 1 இயராகவே எந்த எக்ஸாமும் நடக்கலை, அதனால் கண்டிப்பாக ஜனவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ சிலபஸ் உங்களால் கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணி படிச்சுருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்துடும், அந்த ப்ரெஷரில் நம்ம வந்து எதையுமே வந்து முழுமையாக படிக்க முடியாது. அரைகுறையாக படிச்சுட்டு இன்னும் நிறையா படிக்கணும், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, டெஸ்ட்டு எக்ஸாம் வந்து இன்னும் இப்போ இவ்வளோ நாள் தான் இருக்குது, 40 நாள் தான் இருக்குது, 30 நாள் தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு போயிடும். அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கும், நிறைய நம்ம ரிவிஷன் பண்ண முடியும், புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.